ஹாய், ஆத்தங்குடிலேருந்து இன்ஜினியர் கதிர். நீங்கள் வந்து நம்ம ஆத்தங்குடியில் வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு நீ பார்க்க வந்திருக்கோம். அங்கே வந்து எப்படி டைல்ஸ்லாம் வந்து அவுட்புட் நமக்கு கிடைக்கிது, நம்ம இங்கே குடிசை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சைட்டில் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க எப்படி டைல்ஸ் பண்ணுறாங்க, அது எப்படி அதோடய அவுட்புட் வருதுன்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த டைல்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இதான் அந்த டைல்ஸ் செய்கிறதுக்கான மோல்டு. இந்த மோல்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை வச்சு, இந்த இருக்கிற ஆயில் இதை வச்சு டோட்டலாக அப்ளை பண்ணிப்பாங்க. அப்புறமாட்டி கிளாஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மோல்டை கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் காட்டுறோம். ஃபஸ்ட்டு கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து மோல்டில் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த மாட்டர்லாம் வந்து அதை ஒட்டிக்கூடாது. மோல்டையும் கிளாஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இந்த மோல்டை வந்து நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ அதுக்கான மோல்டை வச்சுட்டு அந்த ஒயிட் சிமெண்ட்டு, ரெடாக்ஸ், அப்புறம் ஆத்தங்குடி சாண்டு அதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு போகணும். அது அதுக்கேற்ற மாதிரி கலரில் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி ஒரு 3 mm வந்து இதில் வந்து இந்த மோல்டில் வந்து ஊற்றுவாங்க. நம்ம என்ன டிசைன் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலரை வந்து அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதில் வந்து ரெடாக்ஸு, ஒயிட் சிமெண்ட்டு, அப்புறமாட்டி ஆத்தங்குடி சாண்டு, இதானே இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி வந்து இதில் அப்ளை பண்ணுவாங்க அந்த டிசைன். இந்த மாதிரி 3 to 4 mm வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த கிளாஸ் மேலே அந்த மோல்டு. அதுக்கான செஞ்சு இதோட சைஸ் வந்து 10x10 வந்து இந்த டைம் செய்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து கரட்டு கலவை. இந்த கலவையோட ரேஷியோ வந்து 1 சட்டி சிமெண்ட்டுக்கு 2.5 சட்டி மண் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதில் வந்து மார்ட்டர் வந்து அது மேலே வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த கலவையோட இது நான் ரேஷியோ நானே இந்த கலவை வந்து 1 சட்டி சிமெண்ட்டுக்கு 2.5 சட்டி மண். இப்போ வந்து மேலே வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒழுங்காக அந்த பர்ஃபெக்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி அது மேலே திரும்பியும் வரட்டு கலையை அப்ளை பண்ணி இந்த மாதிரி சைஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கேஸ்ட் பண்ண இப்போ டைலை அடுத்த நாள் எடுத்து டீ வாட்டரில் க்யூரிங் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த டைல்ஸ்லாம் வந்து நேற்று மோல்டு பண்ணது, இதை எடுத்து வந்து க்யூரிங் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2 நாள் வந்து க்யூரிங் பண்ணிவிட்டு அப்புறம் இதை எடுத்துருவாங்க. வெளியில் எடுத்து ஒரு 15 to 20 days வந்து காய வைப்பாங்க. அந்த கிளாஸில் இருந்து அந்த டைல் வந்து தனியாக வர வரைக்கும் இதை வந்து அப்படியே காய வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து கேஸ்ட் பண்ணி க்யூரிங் பண்ண டைல்ஸ். இது வந்து 15 days வந்து காய வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த கிளாஸை வந்து இந்த டைல்லேருந்து ரிமூவ் பண்ணி அந்த கிளாஸ் தனியாக வெளியில் வந்துருச்சுன்னா இது கரெக்டான அவுட்புட்டு வந்து இந்த டைல்ஸ் கிடச்சிருக்குன்னு.
ஸோ வந்து அந்த கிளாஸை வந்து தனியாக பிரிக்கலாம். எடுத்துக்காட்டுங்க, இதான் வந்து ஃபைனல் அவுட்புட். இந்த ஆத்தங்குடி டைல்ஸ், இந்த ஆத்தங்குடி டைல்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டைல்ஸ் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து லேடிஸ்க்கு வர மூட்டு வலி பிரச்சனை, அப்புறம் நீ பெயின், அதெல்லாம் வந்து சுத்தமாக வராது. அப்புறம் இந்த டைல்ஸை வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு அப்பியரன்ஸாக, ஈஸ்தட்டிக் அப்பியரன்ஸாக பழமை மாறாத தன்மையாக இருக்கும். அப்புறம் இந்த டைல்ஸ் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால வெயில் காலத்தில் வந்து உள்ளே வந்து கூலிங் ஆகும், மழை காலத்தில் வந்து உள்ளே வந்து வார்மாகவும் இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த டைல்ஸ் தரும். இதில் எப்படி அட்வான்டேஜ் இருக்கோ, இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இந்த டைல்ஸை வந்து நம்ம வெயில் படுற இடத்துல போட்டோம்னா மேலே உள்ள அந்த பாலிஷான இதெல்லாம் வந்து மங்க, அந்த பிரைட்னஸ் வந்து டைல்ஸ்லாம் வந்து மங்க மங்கிடும். அப்புறம் வந்து தண்ணி வந்து ரொம்ப படுற இடத்துல இந்த டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த டைல்ஸு. அப்புறம் இந்த டைல்ஸில் வந்து ஹேண்ட்மேடில் செய்கிறதுனால சைஸ் வந்து கரெக்ட் சைஸில் கிடைக்குங்கிறது பாசிபிள் இல்லை. நம்ம ஆதங்குடி டைல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். இந்த டைல்ஸை வந்து நம்ம வீட்டில் அப்ளை பண்ணும்போது ஸ்கில்டாக தான் பர்சன் வச்சு தான் அப்ளை பண்ணணும், ஏற்கனவே பண்ண தெரிஞ்சவங்க. இவங்க இந்த டைல்ஸ் செய்கிறவங்களே வந்து நம்ம இங்கே ஆர்டர் பண்ணோம்னா அவங்களே வந்து அந்த டைல்ஸை வந்து லே பண்ணி தருவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.